நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உத்தரவின் பெயரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார், தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை, மாநில பொதுச் செயலாளர் வானுமாமலை, மேற்கு மாவட்ட பொருளாளர் முரளிராஜா, முன்னாள் மாவட்ட தலைவர் சுந்தர்ராஜ் பெருமாள், மாநகர மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன், மாவட்ட பொதுச் செயலர் சொக்கலிங்கக்குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் உதயகுமார், வெள்ளப்பாண்டியன், காளை ரசூல், வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட செயலாளர்கள் குறிச்சி கிருஷ்ணன், ரயில்வே கிருஷ்ணன், கே எஸ் மணி, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் துரை செந்தில்குமரன், மனோகரன், பாக்கியகுமார், மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜா, மண்டல தலைவர்கள் மாரியப்பன், கங்கராஜ், ஷேக் பக்கீர் மைதீன், ரசூல் மைதீன், ஐயப்பன், பாலாஜி, சிறுபான்மை அணித்தலைவர் முகமது, அரிராஜா, மாவட்ட சிறுபான்மை ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், சேவர்தனர் அணித்தலைவர் சரவணன், அமைப்பு சாரா தலைவர் மாரியம்மாள், துணைத் தலைவி அலி ஃபாத்திமா மெட்ரிடா, வட்டார துணைத் தலைவர் செல்லப்பாண்டியன், இளைஞரணி ஜெயபால், தாளை சுல்தான், பேட்டை சுந்தரராஜன், தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் காவேரி, மாவட்ட துணைத் தலைவர் பேட்டை சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ராவுப் சாதிக், மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ரசாப் மைதீன், மாவட்ட துணைத் தலைவர் ஜலாசுதீன் அந்தோணி, 15வது வார்டு தச்சை மாரிகண்ணன், தச்சை பாலகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் சிவன் பெருமாள், பாளை அருள் ரவி, மாவட்ட செயலாளர் கலீல் ரஹ்மான், பாம்பே முருகன், அபுபக்கர் சித்திக், வெள்ளபாரதி, மாநில செயலாளர் ரகுபதி ராஜன், தச்சை கிருஷ்ணமூர்த்தி, பேட்டை மைதீன், கே எம் சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்.